கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு பேபி டோஜ் காயின் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து 250 ட்ரில்லியன் காயின்ஸுக்கு முன்னாடி வந்து பேர்னிங் பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக இன்றைக்கி வந்திருக்கிற ட்விட்டில் கிட்டத்தட்ட 50K ரீட்வீட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது அந்த ட்விட்டிங் இப்போ அவங்களோட அஃபீஷியல் பேஜை வந்து ரீட்வீட் பண்ணோம் அப்படின்னா 24th வந்து எகெயின் மறுபடியும் 250 ட்ரில்லியன் காயின்ஸை வந்து பேர்னிங் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் வந்து அந்த அஃபீஷியல் பேஜுக்கு போய்ட்டு ரீட்வீட் பண்ணலாம். ஓகேங்களா, பண்ணனீங்க அப்படின்னா அதை வந்து 250K மேலே ரீட்வீட் வந்துச்சுன்னா 24th வந்து அவங்க 250 ட்ரில்லியன் காயின்ஸை வந்து அவங்க பேர்ன் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து இப்போ 20th ப்ராஜெக்டாக இப்போ ஒரு லான்ச் பேடு வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, காயின் 98 அப்படின்ட்டு. அந்த காயினை வந்து நம்ம ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம பிஎன்பி பேலன்ஸ் நம்ம ஸ்பாட் வேலெட்லேயோ அல்லது மற்ற எந்த வேலெட்டில் வச்சுருந்தோம்னாலும் சரி, அதில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆவரேஜாக வந்து நமக்கு காயின் வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் இதனோட ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 16/7/2021 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த டேட்லேருந்து நம்ம பிஎன்பி காயின் நம்மளோட ஸ்பாட் வேலெட்லேயோ அல்லது மற்ற எந்த வேலெட்டில் இருந்தாலும் சரி, பட் ஒரே ஒரு ரூல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஸ்டாக்கிங்லாம் போட்டிருந்தீங்கனால உங்களுக்கு வராது, ஏன்னா அதுக்கு தனி இன்கம் நீங்கள் எடுத்துருவீங்க. ஸோ அதனால் ஸ்டாக்கிங்கில் இருந்தால் மட்டும் வராது, மற்ற நார்மலாக எந்த வேலெட்டில், அதாவது ஸ்பாட் வேலெட் இருக்குது, ஃபியூச்சர் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் எதில் வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு காயின்ஸ் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 7 டேஸ் மட்டும்தான், 7 டேஸ் வந்து அந்த பிஎன்பி பேலன்ஸ் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். எப்போ வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/7/2021 அன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகுது. ஜஸ்ட்டு 7 டேஸ் மட்டும் பிஎன்பியை வந்து ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா போதும். ஓகேங்களா, இன்னும் கிளியரான டெஃபினேஷன் வேணும் அப்படின்னா அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள். முக்கியமான விஷயத்தை மட்டும் கவனிங்க, மற்ற டயலாக் எல்லாமே ரெகுலராக இருக்கிறது தான், கேபிட்டல் அது இதெல்லாம் கொடுத்துருப்பான். இதில் மெயின் பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள், அதாவது நம்ம பிஎன்பி காயின் வச்சுருந்தோம் அப்படின்னா பினான்ஸ்க்காகவே அவன் வந்து லான்ச் பேரில் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 5% ஆஃப் டோக்கன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுக்காகவே அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கங்க. பிஎன்பி காயின் வச்சுருந்தீங்கன்னா சரி, ஸ்பாட் வேலெட்டில் வச்சுருந்தீங்கன்னா சரி, இன்னும் மேலும் தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பினான்ஸோட அஃபீஷியல் பேஜில் இருக்குது, நீங்கள் போய் படித்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஒரு தடவை படித்து பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம், பட் வேலெட்டில் இருந்தால் போதும். ஆனால் மறுபடியும் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து ஸ்டாக்கிங்கில் போட்டிருந்தீங்கனாலும் வராது. அதே மாதிரி ஸ்டாக்கிங் வச்சுருக்கிறவங்க இருக்கா, அன்ஸ்டாக்கிங் பண்ணிடாதீங்க. டேட் முடியறதுக்கு முன்னாடி அன்ஸ்டாக்கிங் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு காயின் வந்து கணக்கில் வராது. ஓகேங்களா, அந்த ஸ்டாக்கிங்கோட ரூல்ஸ் வந்து நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரியாதவங்க வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அதை பற்றி பேசணும்னா மறுபடியும் டைமிங் போயிட்டே இருக்கும். ஸோ பிஎன்பி மட்டும் வச்சுருந்தீங்கன்னா போதும். அடுத்து இன்றைக்கி அதிக அளவில் ப்ராஃபிட் கொடுத்த காயின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துரும். டிஎல்எம் வந்து 78% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, சாண்ட் 44%, சிஹெச்ஆர் 34%, இஎர்என் 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இபிஎஸ் 24%, விஐடிடி 24%, அண்ட் தென் டிகேஓ 22%, எஸ்எஃபி வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி மார்னிங் வந்து ஆக்சுவலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பினான்ஸில் கிஃப்ட் கார்டு அப்படிங்கிற ஃபெசிலிட்டியை ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஓகேங்களா, அதாவது இதில் இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு நம்மகிட்ட இருக்கிற ஒரு காயினை நம்மளோட நண்பருக்கு வந்து கிஃப்டாக கொடுக்கலாம். ஓகேங்களா, அதுதான் மேட்ரு. இப்போது நான் மக்களோட கேள்விகள் எப்படி வந்துச்சு அப்படின்னா, கிஃப்ட்னா அவங்க நமக்கு சும்மா தானே கொடுக்கணும், அதை எதுக்கு நம்ம இன்னொருத்தருக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வருது. ஓகேங்களா, ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா அதை பாசிட்டிவாக பயன்படுத்தலாம். அதை எப்படி பாசிட்டிவாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். உங்கள்கிட்ட வந்து ஒரு 100 ட்ரோன் வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்க, அதுக்குன்னு ஒரு சர்வீஸ் சார்ஜ் கண்டிப்பாக நீங்கள் செலவு பண்ணித்தான் ஆகணும். ஓகேங்களா, பட் இந்த கிஃப்ட் கார்டை யூஸ் பண்ணி 100 ட்ரோனை நீங்கள் உங்களோட நண்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, சென்டுன்னு அந்த அது அவங்க உங்களுக்குன்னு ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க, அந்த கோடை வந்து உங்களோட நண்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா போதும். அவர் வந்து ரீடீம் பண்ணார்னா அவருக்கு அந்த காயின்ஸ் அப்படியே கிடச்சிரும் ஃப்ரீயாக, உங்களுக்கும் சர்வீஸ் சார்ஜ் கிடையாது, அவருக்கும் சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் இதுதான் அதனோட பெனிஃபிட்டு. அப்புறம் இதில் வந்து என்னடத்தில் ஆட் ஆகலை, என்னடத்தில் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறீங்க, அதுக்குண்டான ரூல்ஸையும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கிறேன். அதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு வெர்ஷனுக்கு மேலே இருந்துச்சுன்னா தான் அதில் வந்து ஒர்க் ஆகும், கிஃப்ட் கார்டு மெத்தட் வந்து ஒர்க் ஆகும் அந்த ஆப்பில் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம அந்த பினான்ஸ் ஆப்பை அப்டேட் பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, பல விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எனேபிள் ஆகும். இது வந்து அருமையான ஃபெசிலிட்டி, நீங்கள் அதை பயன்படுத்தாமல் குறைகளாக மட்டும்தான் பார்க்குறீங்க, எல்லாமே சும்மா கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அவங்க வந்து கிஃப்ட்னா அவங்க வந்து பினான்ஸில் வந்து நமக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க. கிஃப்ட்னா நீங்கள் வந்து உங்களோட நண்பருக்கு கொடுக்கறது அல்லது உங்களோட நண்பர் வந்து உங்களுக்கு கொடுக்கறது, எந்த 10 பைசா செலவு இல்லாமல் நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிற 100 காயினை அப்படியே இன்னொருத்தருக்கு அனுப்பலாம், ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜ் கிடையாது. இதுதான் வந்து மெயின் பெனிஃபிட்டே, புரியும்னு நினைக்கிறேன்.
அடுத்து ஹாங்காங்கில் வந்து கிரிப்டோ கரன்சி மணி லாண்ட்ரிங் பண்ணதாக ஒரு ஸ்கீம் மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்கீம் மூலமாக மக்கள் பல பேர் சேர்ந்துருக்கிறாங்க, அதில் இருந்து மறுபடியும் ஏமாற்றிட்டாங்க. நேற்று தான் ஒரு நியூஸ் பார்த்தோம், இன்றைக்கி இது ஹாங்காங்கில். ஓகேங்களா, நேற்று பார்த்தது என்ன அப்படின்னா ஜப்பான்லேயும் நினைக்கிறேன், இதே மாதிரி ரெண்டு மூணு கண்ட்ரிஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா, அது இப்போ அவங்க கொள்ளையடித்த அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 155 மில்லியன் அளவுக்கு அவங்க ஏமாற்றிருக்கிறாங்க. ஒரு ஸ்கீம், அதாவது ஒரு 100 ட்ரோன் கொடுத்தீங்கன்னா 200 ட்ரோன் தருவேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறது, ஒரு $1000 எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 நாள் கழித்து உங்களுக்கு பாதி அமௌண்ட் கிடச்சிரும், மிச்சம் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஏமாற்றிருக்கிறாங்க. ஸோ சேம் இதுலேயும் 4 பேர் தான் பார்ட்னர்ஸு. நேற்று பார்த்த கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் பார்ட்னர்ஸு, இன்றைக்கி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை பார்த்துருவோம், இது இந்தளவுக்கு ஏமாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஹாங்காங்கில் நடந்த இந்த மணி லாண்டரிங் ஸ்கீமுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின் பிரேக்கர் அப்படிங்கிற நேமில் அவங்க ஸ்கீமை அறிவித்து மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கி லாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எத்தனை கேஸ் நடந்திருக்குதுங்கிறத ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்து வந்து லண்டனில் இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி லாண்டரிங் தான். கிட்டத்தட்ட அதனோட மதிப்பு US dollar $408 million அளவுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க மக்கள். அதுக்கு அடுத்த கண்ட்ரி பார்ப்போம். அடுத்து சவுத் கொரியாவில் வந்து இந்த மாதிரி சேம் இதே மாதிரி ஃப்ராட் பண்ணவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதனோட திருடன மதிப்பு பார்த்திங்கன்னா US dollar கிட்டத்தட்ட 3.85 billion தாண்டிருச்சு. ஓகேங்களா, ஸோ 1000 கோடி வந்து அவங்க வந்து கிரிப்டோ ஸ்கேம்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த திருட்டுகள் தான், அதாவது சவுத் கொரியாவில் நடந்தது, ஜப்பானில் நடந்தது, லண்டனில் நடந்தது, இன்றைக்கி பார்க்குறது ஹாங்காங்கில். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மணி லாண்டரிங் கிரிப்டோ கரன்சியில் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் தான் அலர்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா, ஒரு பொருளை சும்மா கொடுக்குறாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க, டபுளாக கொடுக்குறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போயிட்டு $100 கொடுத்தா $200 தர்றேன்னாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க, ஸோ அந்த காசு வந்து காலியாயிடும். ஓகேங்களா, அடுத்து இன்றைக்கி லாஸ் ஆன காயின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். SLP வந்து 14%, ஆடியோ 12%, SNX 8%, ஆட்டம் வந்து 8% டிக்ரீஸ் ஆயிருக்கு, அகேஷன் வந்து 7%, PHA வந்து 7%, FTT வந்து 6% டிக்ரீஸ் ஆயிருக்கு, அடுத்தது RLC 6% லாஸில் இருக்குது. அடுத்து இன்றைக்கி ட்ரெண்டிங் சர்ச்சில் ஃபெக் டோக்கன் இருக்குது, டேடி டோஜ், அடுத்தது வந்து பினாமன், இந்த 3 காயின்ஸ் வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங் சர்ச்சில் இருக்குது. அடுத்து இன்றைக்கி மோஸ்ட் விசிட்டட் காயின் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பிடிச்சிருக்கிறது சேஃப் மூன் ஸ்வாப்பு, ரெண்டாவது பேபி டோஜ் கேஷு, அடுத்தது பார்த்திங்கன்னா த மீடியா டோஜ். இந்த 3 காயினும் வந்து மோஸ்ட் விசிட்டட் காயின் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு 3 ப்ளேஸஸை பிடிச்சிருக்கு. அடுத்து காயின் அனாலிசிஸ் செக்மெண்ட்டு, இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது EOS காயின். இந்த EOS காயினோட கரண்ட் மேஜர் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா $3.65 to $3.50 வரைக்கும் இருக்குது அதனோட சப்போர்ட் அப்படிங்கிறது. மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது $4 அண்ட் தென் 4.40 வரைக்கும் இதனோட ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. இது ஆக்சுவலாக இந்த EOS காயின் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அதை பற்றி நான் ரெசிஸ்டன்ஸ் போடுங்க அப்படின்னு, ஸோ அதுக்காகவே அவருக்காகவே ஃபஸ்ட்டு இதை கொடுத்துட்டேன். ஓகேங்களா, அடுத்து லைட் காயின் பற்றின அனாலிசிஸ், லைட் காயினோட மேஜர் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது $125 அப்டு $110 வரைக்கும் இதனோட சப்போர்ட் லெவலாக இருக்குது. அண்ட் இதனோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது $132 to $140 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, அடுத்து எத்தீரியம் காயின் பற்றின ஒரு அனாலிசிஸ், இதனோட எத்தீரியம் காயினோட ஃபஸ்ட் மேஜர் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது $1900 இருக்குது. அண்ட் இதனோட பிவோட் பாயிண்ட் வந்து $1960 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இதனோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது $2054 இருக்குது. ஓகேங்களா, எல்லாமே இவங்க கொடுத்துருந்த எல்லாமே இன்றைக்கி கிட்டத்தட்ட ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா, மேட்ச் பண்ணி பார்த்தேன், மேபி அது வந்து அவங்க கொடுத்த லெவலுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக சால்வ் ஆயிருக்கு. அடுத்து XRP காயினோட அனாலிசிஸ் பார்த்துருவோம், இதனோட மேஜர் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 0.5944 இதனோட மேஜர் சப்போர்ட் லெவலாக இருக்குது. அண்ட் இதனோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது 0.6348 இருக்குது. அடுத்து சைனாவின் மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சான ஹியூபி வந்து இப்போ மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராஃபிட்டை விட இப்போ வந்து 64% வந்து இப்போ லாஸில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா சைனாவோட ரெகுலேட்டரி ப்ரெஷர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தடை உத்தரவுகள்லாம் பல தடை உத்தரவுகள் பிரயோகிச்சதுனால இவங்களுக்கு வந்து லாஸில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட 500 மில்லியன் USDT அளவுக்கு இவங்களுக்கு வந்து நஷ்டத்தை சந்திச்சிருக்கிறதா ஒரு தகவலும் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தலைமையிடம் அப்படிங்கிறப்ப என்னென்னா மோஸ்ட்லி அங்கே சைனாவில் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே தடை உத்தரவு போட்டோனே எக்ஸ்சேஞ்சே ஃபுல்லாக பாதிக்கப்பட்டுருச்சு, அவங்களோட ஃபுல் ப்ராஃபிட்லேயே வந்து பெரிய அளவில் வந்து நஷ்டத்தை சந்திச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் அண்ட் வந்து வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் தாமு. மீண்டும் அடுத்த செய்திகள் 4 இரவு 8 மணிக்கு. நன்றி.